ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரீன் ட்ரிப்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து சினிமாக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். ஆனால் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஃபேமஸாலாம் தெரியாது. நீங்கள் நேராகவே பாருங்கள். இது நார்மலாக வந்து ஒரு பாலடைஞ்ச கட்டடம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெரிய பெரிய சூப்பர் ஹிட் மூவியெல்லாம் கொடுத்த இடங்க இந்த இடம். இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் வந்து மூவியில் நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு சில மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் சீனாவும் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஊர்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்குது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து நெல் ஆராய்ச்சி மையம் கூட இருக்குது. நான் இந்த இடத்த வந்து லொக்கேஷனாக நான் வந்து மார்க் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். யாராவது போய் விசிட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா, நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும். பட் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இந்த ஊரில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், அதனால தான் நாங்கள் வந்து இங்கே வீடியோ எடுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து என்னென்ன மூவியெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். 2016 வெங்கட் பிரபு இயக்கத்தில் சென்னை 28 பார்ட் 2 மூவியில் போலீஸ் ஸ்டேஷனாக வர்ற இடம் வந்து இந்த இடத்த தாங்க காமிச்சிருப்பாங்க. அங்கே பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சு. சரத்குமார் நடிப்பில் 2005 ரிலீஸ் ஆன படம் தாங்க ஐயா. இந்த படத்தில் சரத்குமார் வந்து போலீஸை வார்ன் பண்ணுற சீன் எல்லாமே வந்து இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பில் 2018 ரிலீஸ் ஆன படம் தாங்க சீமராஜா. இந்த மூவியில் வந்து நிலம் விற்கிறதுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குங்க. ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக வந்து இந்த இடத்த தான் காமிச்சிருப்பாங்க. ராஜாவா? எந்த நாட்டுக்கு ராஜா? இங்கிலாந்துக்கு ராஜாவா இல்ல இத்தாலிக்கு ராஜாவா? ராஜாவா? அப்பாவி மக்களை பட திரட்டி ஆளுக்கு கொஞ்சம் சோத்த போட்டு போருக்கு அனுப்பி விட்டு மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்த்தவங்க தானடா நீங்க. சரி கிடக்கண்ணா, வரலாறு தெரியாம பேசாது. தனுஷ் வெற்றிமாறன் இயக்கத்தில் 2019 ரிலீஸ் ஆன படம் தாங்க அசுரன். இந்த மூவியில பாத்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ்ல ஒரு கோர்ட் சீன் வரும். அந்த சீன் பாத்தீங்க அப்படின்னா இங்க தான் எடுத்திருக்காங்க. இதே அசுரன் மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜ் வந்து ஏன் சிவசாமி வரலன்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃபுக்கிட்ட கேட்பாங்க. அப்போதைக்கு அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரத்து அடியில் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த சீன் எல்லாமே இங்கே தான் எடுத்துருக்காங்க. சீமராஜா படத்தில் பார்த்தீங்கன்னா சமந்தா வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பெட்டிஷன் கொடுப்பாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் எடுத்துருக்கிறாங்க. ஏமா, அந்த பொண்ணு காதா இருக்கணும் மோதானமா? ஆமா சார். 2015 திலகர் அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆனிச்சுங்க. அந்த மூவியில் வந்து வாழத்தோப்பு வந்து வெட்டிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடக்கும். அப்போதைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வந்து அடிச்சு இழுத்துட்டு வருவாரு. அந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. ஏ பாஸ், விடுங்களேன்னு. 2015 ரிலீஸ் ஆன படம் தாங்க 4 பேரும் நல்லா இருந்த ஊரும். இந்த மூவியில் ஒரு டிஃப்ரெண்டான போலீஸ் ஸ்டேஷனை இந்த இடத்த தான் காமிச்சிருப்பாங்க. சுந்தர்சி நடிப்பில் 2007 ரிலீஸ் ஆன படம் தாங்க வீராப்பு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்தை சுற்றி தான் எடுத்திருப்பாங்க. இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷனாக வர்ற சீன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருக்காங்க. பரத் நடிப்பில் 2008 ரிலீஸ் ஆன படம் தாங்க சேவல். இந்த மூவியில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக காமிச்சிருப்பாங்க, அது வந்து இந்த இடம் தாங்க. அசுரன் மூவியில் வந்து இந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்காக ஒளிஞ்சு ஒளிஞ்சு வருவார் நம்ம தனுஷ். அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டு வழியே தான் நடந்து வருவார். அதெல்லாமே வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது மூவி வந்து இங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே போல் அடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.